ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைத் விஸ்லாக்ஸ். நாங்களில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எங்களோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அண்ட் ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தாம்பரம் ஜெயச்சந்திரனுக்கு போகலாம். இதில் என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கிட்ஸ் செக்ஷன் மாதிரி கிட்ஸ்க்கான கவுன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அது ரைட் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா 98 ருபீஸ்க்கே வந்து கிட்ஸுக்கான கவுன் எல்லாமே, ஒரு காட்டன் கவுனு அந்த மாதிரி டைப்பில் எல்லாமே போட்டிருந்தாங்க. கை இல்லாத கவுனு. ஸோ அது சும்மா ஒரு ரஃப்யூஸ்க்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது அந்த கவுன் டைப் எல்லாமே. அது கூட நீங்கள் அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிட்ஸு கேர்ள்ஸ் செக்ஷன்ஸ்க்கான அந்த கவுன் செட்டு எல்லாமே அப்படியே இருந்தது. இதுவுமே கொஞ்சம் லாங் சைஸில் இருந்தது கவுன்ஸ் எல்லாமே. இது ஸ்கர்ட்ஸு, கிட்ஸுக்கான ஸ்கர்ட்டு, ஷர்ட்ஸு அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் வேரியஸ் ப்ரைஸில் இருந்தது. இந்த மாதிரி ஒரே கலரில் இருக்க கவுன் எல்லாம் பார்த்திங்கன்னா 398 ருபீஸ்க்குலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுலேயும் வந்து பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு எல்லா கலருமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. எல்லா சைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. இது இதுலேயும் இந்த மல்டி கலர், யூனிகார்ன் கலர் அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கவுன் காட்டன் கவுனில் கொஞ்சம் ஸ்டிச்சு அந்த டைப்பில் இருந்தது. இது வந்து உமன்ஸ்க்கான லாங் குர்த்திஸு அந்த செட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அது ஒன்று ஒரு ப்ரைஸில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கான கவுன் டைப்பில் இருக்கிற லாங் குர்த்திஸ். இது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து ரயான் மெட்டீரியல் இருந்தது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 198 இருந்தது. எல்லாமே வந்து ஒரே மாதிரி மாடல் இருந்தது. பட் எல்லாமே வந்து ஒரு லாங் குர்த்தி டைப்பில் இருந்தது. வித் பெல்ட்டோட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்தது. கலர்ஸ் எல்லாமே, கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே வச்சுருந்தாங்க மக்களை. நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஷர்ட்ஸ் எல்லாமே 198 இருந்தது. இந்த சாரீஸ் எல்லாமே பை ஒன் கெட் டூ ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கு சின்ன இந்த காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் அடங்கியிருந்தது. இந்த உமன்ஸ்க்கான கலெக்ஷனை பார்த்தா நமக்கு டக்குன்னு திரும்ப மனசு. ஸோ நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ்க்கு வந்தோம். இது பார்த்திங்கனாலும் பை ஒன் கெட் டூவில் போட்டிருந்தாங்க. 2850 வந்து போட்டிருந்தாங்க. அதாவது 3 சாரீஸ் வந்து 2850 இந்த பட்டு புடவை மாடலில் கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த மடிப்பு சுங்குடி மடிப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே இருந்தது இந்த சாரீஸ்க்கு. மக்கள் வந்து இதை ரொம்பவே விரும்பி வாங்கிட்டு போனாங்க. இதுவும் அந்த கலெக்ஷன் தான் மக்களை பை ஒன் கெட் டூவில் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து இந்த சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்திருந்தது. இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ளவுஸ் பிட் வரும். இதே ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த ஸ்லிங் பேக் வந்து 198 ருபீஸ்க்கே வந்து உங்களுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஃபோன் அண்ட் பர்ஸில் மணி எல்லாமே வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லிங் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 198 ருபீஸ்க்கே போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காம்போலாம் போட்டிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு அடுப்பு ப்ளஸ் மிக்சி காம்போ அது எல்லாமே வந்து 2600 அந்த ரேஞ்சிலையும் வந்து நல்ல காம்போலாம் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்க்கே வந்து நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அந்த ஹாட் பாக்ஸு, ஹாட் பாக்ஸ்லேயே காம்போவாக இருக்க ஹாட் பாக்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டிருந்தாங்க. இந்த டவல் பார்த்திங்கன்னா, பாத் டவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99 ருபீஸ்க்கே போட்டிருந்தாங்க. இது வந்து நல்ல லென்த்தாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவுமே இருக்கும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பாய்ஸ்க்கான ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே போட்டிருந்தாங்க கலெக்ஷன்ஸு. இதுதான் நான் சொன்னேன்ல பை ஒன் கெட் டூவில் வந்து உங்களுக்கு சாரீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸும் இருந்தது, சும்மா காட்டன் சாரீஸு. அதுலேயே லைட்டாக அந்த ஸ்டோன் மாதிரி அந்த கிளிட்டர் ஒர்க் பண்ண சாரீஸ் அந்த மாதிரி எல்லா சாரீஸுமே இதில் இருந்தது. காட்டன் சாரீஸும் இருந்தது, சும்மா நீங்கள் டெய்லி வேருக்கு வேணால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரெகுலர் வேர் சாரீஸு, எல்லாமே வந்து சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாமே இதில் தான் இருந்தது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 298 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது உங்களுக்கு. இந்த சைடும் சிந்தட்டிக் ரெகுலர் வேர் சாரீஸ் தான். இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280 ருபீஸ். ஸோ இன்னும் லாக் முடியலை, வெயிட்.